அழகாக பார்த்துட்டீங்களே, இந்த கோயில் வந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்குது. இது அம்மன் கோயில். வருஷா வருஷம் இங்கே மிகப்பெரிய பூஜை நடக்கும். இந்த பூஜையை மிக பயங்கரமாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். இங்கே ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காரே, அவர் பேர் தான் முருகன். வருஷா வருஷம் அவர் தான் இங்கே வந்து சாமி ஆடுவார். ஏன்னா இங்கே சாமி ஆடுறது சாதாரண விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 20 பானை பயங்கரமாக கொதிச்சுட்டு இருக்கோம், அதில் மஞ்சளை போட்டு அந்த மஞ்சள் நீர் வந்து அவ்வளோ கொதிப்பு, அது மேலே பட்டுச்சுனாலே வெந்துடும், கிட்டத்தட்ட உயிர் போகிற அளவுக்குலாம் ஆபத்தாயிடும். எதுக்காக இதை வச்சாங்க முன்னோர்கள் அப்படின்னா, சாமி ஆடுறதுக்கு ஒரு தகுதி வரும். அம்மன் உண்மையிலே இறங்குதா இல்லை போலியாக வந்து எத்தனையோ பேர் ஆடிட்டு போகிறாங்க, எனக்கும் நானும் ஆடுறேன்றா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு போகிறாங்க, அது உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்காக முன்னோர்களும் சித்தோர்களும் வைத்த ஒரு ஐதீக முறை தான் இந்த முறை. அதனால் இங்கே நான் ஏமாத்து போயிரு வழின்னு வர்றவங்க இந்த தண்ணியை எடுத்து மேலே பட்டாலே அப்படியே பஸ்பம் மாதிரி எரிஞ்சு அந்த இடமே புண்ணாயிடும், ரணமாயிடும். சில பேர் இதை செத்தே போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சோதனையை தாண்டினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த அங்கீகாரமே கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க தீயோடு விளையாட வேண்டியது. அந்த தீப்பந்தத்தை கையில் ஏந்தி அந்த தீயோடு விளையாடுவாங்க. அந்த தீயை தொட்டு அதை அதை அதோடு உறவாடுவாங்க. தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தனாலாம் அப்படின்னு பாரதியார் சொன்னான். தீன்றது எப்படி இன்பமாக இருக்கும், தீயை தொட்டால் எப்படி இன்பமாக இருக்கும், இருக்கும். இறையருள் உள்ளவங்க மட்டும்தான் தீயை தொட முடியும். ஏன்னா தீ ஒன்று தான் பஞ்சபூதங்களில் மிக மிக புனிதமானது. ஸோ அப்படிப்பட்ட தீயை சாதாரண நேரத்தில் தொட முடியுமா? முருகனாலேயே அதை தொட முடியாது. அந்த அருள் அவருக்குள்ளே இறங்கும்போது அது அவரால் அதை தொட முடியும். ஸோ இந்த அதிசயத்தை நீங்கள் இதில் பார்க்கலாம். அந்த 20 பானைகள் உள்ள தண்ணியை வந்து அவர் எடுத்து தெளிச்சுக்கிறத பார்க்கலாம். அது மேலே பட்டாலே அவ்வளோ பெரிய புண்களை உருவாக்கக்கூடிய பஸ்பமாக்கக்கூடிய தன்மை உள்ளதை அவர் வந்து இறை அருள்னால அதை பண்ணுறாரு, அதை நீங்கள் பார்க்கலாம். சரி, இதனால் வந்து நான் வந்து இறை அருள் உள்ளவன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வரான்னா கிடையாது. நான் இறை தொண்டு செய்ய வந்தவன், இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனக்குள்ளே வந்து ஒரு தெய்வம் வந்துச்சு, அந்த தெய்வம் வந்து நீ மக்களுக்கு தேவையான நன்மையை நான் உன் மூலம் செய்ய வைக்கிறேன். நான் சொல்லும் வாக்கு உன் நாவில் வழியாக வெளிப்படும், அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு அந்த தெய்வம் சொன்னதை அவர் நம்புகிறாரு. அந்த தெய்வத்தை அவர் உருவத்தி வச்சிருக்கார். சரி, இவர் எங்கே இருக்கார்? நெல்லை மாவட்டத்தில் இருக்காரா? இல்லை, அவர் வந்து இப்போ டி நகரில் இருக்கார், பிருந்தாவன் தெருவில் இருக்கார். ஸோ அந்த கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்தது, அந்த காட்சியின் மூலமாக அந்த கடவுள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் சராசரி மனிதர் தான். அவர் தன்னை வந்து இறை தொண்டராகவோ இல்லை ஒரு சாமியாரன்றோ இல்லை வந்து நான் ஒரு சித்தர்னோ இல்லை நான் தான் கடவுள்னோ அவர் சொல்லிக்கல. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. கடவுள் தாண்டி ஒரு விஷயம் கிடையாது. கடவுளுக்காக பணி செய்கிறவர்கள் அப்படின்னா இங்கெல்லாம் சொல்லிக்கலாம். அப்படி அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதை ஒரு இறை பணியாக தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு.